டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஆன்சரை ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பார்க்க போற கொஷின் நம்பர் ஒன் கொஷின் நம்பர் டூ கொஷின் நம்பர் த்ரீ கொஷின் நம்பர் ஃபோர் Question number five. Question number six. Question number seven. Question number eight. क्वेश्चन नंबर नाइन क्वेश्चन नंबर टेन क्वेश्चन नंबर इलेवन क्वेश्चन नंबर ट्वेलव இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ்அ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். क्वेश्चन நம்பர் 1 ல விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் ஆப்ஷன் டி. ஆல் தி அபோ ஆர் ட்ரூ. சோ மூணு ஆப்ஷனும் ட்ரூ. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து வெச்சிடுங்க. क्वेश्चन நம்பர் 2 இதுக்கான பதில் ஆப்ஷன் சி. क्वेश्चन நம்பர் 3 ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஞாபகம் வெச்சிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் a/b கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணirகணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஸோ தேட் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் திஸ் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் பை டூ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபைவ் பை டூ ஒரு பார்ட்டு இன்டர்செக்ஷன் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன் டிவிடெட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நமக்கு இருக்கிறது discrete random variable X xோட மதிப்பு பாருங்க individual numbers ஆ இருக்கு so இது discrete random variable Actually, பாருங்க இது 0.5 இது 0.2.5 அபடினா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற नंबर्स யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படினு பார்த்தீங்கனா 1 மற்றும் 2 மட்டும்தான் இருந்திருப்பாங்க இது x greater than 1 x greater than 1னா 2 3 4 5 ஆஸ் பர் நம்ம கொஷின் இந்த ரெண்டுக்கும் இன்ட்ர செக்ஷன் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ மட்டும் தான் வந்துருக்கும் இதுவே எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்றுன்னா நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை ஒன் மைனஸ் பி ஆஃப் மாத்தி எழுதலாம் அப்படி எழுதினீங்கன்னால் எக்ஸ் ஈக்குவல் மட்டும்தான் ஆஸ் பர் கிவென் டேட்டா படி நமக்கு வந்திருக்கும் ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் divided பை 1 minus probability of x equal to 1 கண்டு போதும் இந்த கொஷினுக்கு x equal to 2 நான் இந்த இடத்துல நீங்கள் 2 குடுக்கும் போது 2 by 15 வரும் அதே x equal to 1 நின் குடுத்தீங்கள் 1 15 இந்த பார்த்துக்கு அதை cross multiply பண்ணம் போது 14 by 15 கடைக்கும் simplify பண்ணீங்கள் 1 by 7 so third questionுக்கான answer option b 1 by 7 question number 4ல df ஜா இதில் ஜிங்கிறது ஜாமெட்ரிக் மீன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நாலு ஆப்ஷனில் எது சரின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஷினில் லாக் எடுத்திருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்ம சம்மில் வந்து லாக் ஜி கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க தெரியணும் லாக் ஆஃப் ஜாமெட்ரிக் மீன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா இண்டக்ரல் ஒன் டூ டூ ஏன்னா கொடுத்துருக்கற இன்டர்வல்லிருந்து எழுதிருக்குறோம் லாக் எக்ஸ் இன் டூ எஃப் ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இது ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதில் இந்த கிரல் ஒன் டூ டூ லாகெக்ஸ் இன் டூ மைனஸ் சிக்ஸ் காமனாக வெளியே அதாவது இந்த இடத்துல இருக்கிற மைனஸிவ் சேர்த்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா

யூடிவி ஈக்குவல் டு இன் டு வி ஸோ தேட் லாக் எக்ஸ் இன்டூ வி அப்படின்னா எக்ஸ்எஸ்கூ பை த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் கொயர் பை டூ பிளஸ் டூ எக்ஸ் கிடைச்சிருக்கும் மைனஸ் இன்டகரல் விடியூன்னு வரும் இதில் விங்கிறது எக்ஸ் க்யூப் பை த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் கொயர் பை டூ பிளஸ் டூ எக்ஸ் இன்டூ டியு அப்படின்னா ஒன் பை எக்ஸ் டி எக்ஸ் கிடைச்சிருக்கும் இதுக்கு

சிக்ஸ் இன் லாகரோட அடிஷன் ரூல் படி இது சிக்ஸ்டீன் ஜீனு மாறிடும் ஈக்குவல் டு நைன்டீன் வந்திருக்கும் ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஷின் கொஷின் நம்பர் ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் வேல்யூ கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கண்டிஷன் தெரியும் இந்த கரல் ஜீரோ டு ஃபைவ்

ஈஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா இண்டக்கரல் ஜீரோ டு ஒன் ஜீரோ டு ஒன் லிமிட் எக்ஸ் ஃபங்க்ஷன் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பை கிடைக்கும் அதுக்கு முன்னால் நீங்கள் கே கண்டுபிடிச்சிருக்கணும் கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜீரோ டு ஒன் கே இன்டூ ஸ்கொயர்டு ஒன் மைனஸ் டிஎக்ஸ் போன சொன்ன அதே மெத்தடு தான்

9 டிவிடட் பை டூ வரும் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும் ரூட் எடுத்தீங்கனா த்ரீ டிவிடட் பை செவன் ரூட் ஃபைவ்னு ஆன்சர் வரும் இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்லையும் இல்லை ஸோ சிக்ஸ்த் கொஸ்டனுக்கான சரியான பதில் 3 டிவிடட் பை செவன் ரூட் ஃபைவ் குடுத்திருக்கிற நாலு ஆப்ஷனும் இதில் தப்பாதான் இருக்கு question நம்பர் 7 செவன்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிஎஃப் கொடுத்துருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு பீட்டா டூ கேட்குறாங்க ஸோ பீடா டூவை பார்த்துனதுமே உங்களுக்கு புரியணும் பீட்டா டூக்கான ஃபார்முலா மியூ ஃபோர் டிவிடட் பை மியூ டூ ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா அப்போ இதை கண்டுபிடிக்கணும் மியூ ஃபோரும் மியூ டூ ஸ்கொயரும் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்பாங்களான்னு நம்ம யோசிக்க வேணாம் எப்படி கேட்டால் எப்படி செய்யணுங்கிற அந்த ஒர்க்கிங் ரூலை நம்ம கற்றுக்கிறோம் இதில் நான் ஃபர்ஸ்ட்டு மியூ ஒன் டேஸ் கண்டுபிடிக்கிறேன் மியூ ஒன் டேஸ் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இன்டெகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கிற லிமிட்டு எக்ஸ் இன்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்போ இதில் கேன்னு ஒரு அன்னோன்னு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்னா கே கண்டுபிடிக்கணும் அப்ப கே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்டெகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணினா ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு கே ஈக்குவல் டு ஒன் பை டூ கிடைச்சிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்டெகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி கே இஸ் அ கான்ஸ்டன்ட் தென் எக்ஸ்யர்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் டி எக்ஸ் இக்குவல் டு ஒன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல பெர்னோலி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போரும். integral ஜீரோ டூ infinity x power என் இ பவர் மைனஸ் alpha எக்ஸ் டி எக்ஸ்ன்னு இருந்தா இதுக்கான ஆன்சர் என் factorial பை ஆல்ஃபா பவர் என் plus ஒன் ஸோ so that இந்த இடத்துல என் ஃபேக்டோரியல்னா டூ ஃபேக்டோரியல் வந்திருக்கும் ஆல்பானா இங்க இருக்கிற coefficient 1 பவர் என் பிளஸ் ஒன் கொடுக்கும்போது த்ரீ வரும் ஈக்குவல் டு ஒன் இருக்கும் ஸோ தட் கே ஈக்குவல் டு ஒன் பை டூ கிடைச்சிரும் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த முறை நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸால் பெருக்கிறதுனால இதே ஃபார்முலா தான் இங்கே வந்த நம்பரை விட ஒரு நம்பர் ஜாஸ்தி வரப்போகுது அப்படி பார்த்தா மியூ ஒன் டேஸ் கண்டுபிடிக்கும் போது த்ரீ ஃபேக்டோரியல் டிவைட் பை ஒன் பவர் ஃபோர் வரும் முன்னால் கே இருக்கும் கே தான் ஒன் பை டூனு நமக்கு தெரியும் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மியூ ஒன் டேஸுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ கிடைக்கும் இதுவே மியூ டூ டேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இது இஆப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈஸியா புரிஞ்சிருக்கலாம் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கே இன்ட்டு இதை விட இன்னொரு நம்பர் ஜாஸ்தி ஆகும் ஃபோர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எப்படி இருந்தாலும் ஒன்று தான் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு டுவெல் கிடைக்கும் இதுவே மியூ த்ரீ டேஸ் அப்படின்னு சொன்னா இன்னொரு நம்பர் ஜாஸ்தி ஆகும் அப்படி பார்த்தா கே இன்ட்டு ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஒன்று வரும் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அறுபது கிடைக்கும் இதுவே மியூ ஃபோர் டேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கே இன்ட்டு சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை ஒன் வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் த்ரீ சிக்ஸ்டி கிடைச்சிருக்கும் ஆனால் நமக்கு தேவை மியூ ஃபோரும் மியூ டூவும் அப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி மொமெண்ட்ஸில் ஃபார்முலா படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலாவை லைக் மியூ டூனா மியூ டூ டேஸ் மைனஸ் மியூ ஒன் டேஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் மியூ டூ கண்டுபிடிச்சிடலாம் மியூ டூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரீ கிடைக்கும் இதே மாதிரி மியூ த்ரீ கண்டுபிடிச்சிங்கன்னா

எயித்து கொஷின் இந்த கே கண்டுபிடிக்கிறது பேசிக் கொஷின் இன்டகரல் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டூ ஒன் இவ்வளோதான் லாஜிக் அன்னௌன் கே கண்டுபிடிக்கும் போது ஆனால் என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஒரு நாலு இன்டர்வலாக கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் இன்டர்வல் ஜீரோ டூ ஒன் கே எக்ஸ் டி ரெண்டாவது இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ டூ அந்த இடத்துல இருக்கிற ஃபங்க்ஷன் கே டி மூணாவது இன்டர்வல் டூ டூ த்ரீ மைனஸ் கே எக்ஸ் பிளஸ் த்ரீ கே இன்டூ டிஎக்ஸ் நாலாவது இன்டர்வல் ஜீரோ அது தேவையில்லை ஈக்குவல் டு ஒன் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேவோட ஆன்சர் கிடைச்சிரும் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஸோ எய்த்து கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் பை டூ நைன்த் கொஸ்டினில் அகெய்ன் அன்னோன் வேல்யூ கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அன்னோன் எப்போ வந்தாலும் ஒரே ஸ்டெப்பு தான் இன்டெகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி கிவன் பங்கன் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஒன் பட் நம்ம சம்மலில் கொடுக்கப்பட்ட இன்டர்வெல் பார்த்தீங்கன்னா இன்டெகரல் ஜீரோ டு இன்ஃபினி கே இன்டூ ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்ட் டிஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இதை சால்வ் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் இன்டெகேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும் இது ஒரு டைப் ஆனா நம்ம சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது கேப்பிட்டல் எஃப் இந்த மாதிரி கேள்விகள்ல தான் ரொம்ப கவனமா நம்ம பிஜிடிஆர்பி ல இருக்கணும் அப்ப இந்த ஸ்மால் எஃப் நமக்கு கொடுக்கப்படல கேப்பிட்டல் எஃப் ஆஃப் இருந்து ஸ்மால் எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு தாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றது மூலமா கண்டுபிடிக்கலாம் நிறைய பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க கான்செப்ட் நல்லா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஒன்னு ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்கு அந்த கண்டிஷன் படி இதுல எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா

தென் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசணும் வேரியன்ஸ் அப்படின்னா இ ஆஃப் மைனஸ் இ தி ஹோல் ஸ்கொயர்ட் இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இ கண்டுபிடிக்கணும் இ இஸ் நதிங் பட் சமேஷன் எக்ஸ் இன்டூ இது நீங்கள் அப்ளை பண்ணும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் கிடைச்சிருக்கும் அடுத்தது இ ஆஃப் இஸ் நத்திங் பட்

இருக்கக்கூடிய தோல்விகளின் எண்ணிக்கைக்கான வாய்ப்பு இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது தோல்விகளின் எண்ணிக்கை இப்படி யோசிக்கணும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல்விகளின் எண்ணிக்கை வந்து ஜீரோவா மாறிடும் ஏன்னா மொதல் நான் ஜெயிச்சிட்டேங்கும் போது தோல்வியே அந்த இடத்துல கிடையாது தோல்விக்கான ப்ராபர்டி சக்சஸ்க்கான ப்ராபர்டி பி நீங்க மென்ஷன் இதுக்கான பண்ணிருப்பாங்க இப்போ ஃபர் செகண்ட் அட்டம்ப்டில் தான் ஐம் கெட்டிங் ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நான் தோற்றுருப்பேன் எனக்கு கிடைச்ச தோல்விகளோட எண்ணிக்கை ஒன்று இந்த இடத்துல வி ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அதனால ஒன்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ரெண்டாவது மேட்ச் சக்ஸஸ்ங்கிறதுனால கியூ அண்ட் பி ப்ராவல்ட்டியாக இருக்கும் இதே மூணாவது மேட்சில் தான் ஐம் கெட்டிங் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னா முதல் ரெண்டு தோல்விகளை நான் செஞ்சிரு சந்திச்சிருப்பேன் கியூ க்யூ பி வந்திருக்கணும் அதனால கியூ ஸ்கொயர் பி தான் ஆன்சர் இதே நாலாவது மேட்சில் தான் எனக்கு முதல் சக்ஸஸ்னா எனக்கு மூணு தோல்வி கிடைச்சிருக்கும் அதனால கியூ கியூ பி இப்படி போயிட்டே இருக்கும் இதனோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நத்திங் பட் கால்டு இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இ ஆஃப் இஸ் நத்திங் பட் சமேஷன் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் போனால் இதில் நேருக்கு நேராக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு வருவீங்க ஸோ த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வில் பி ஜீரோ ஒன் கியூ பி அடுத்து பார்த்தீங்கன்னா டூ க்யூ ஸ்கொயர் பி அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ கியூ க்யூ பி இப்படி சம் போய்ட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் பிக்யூ காமனாக இருக்கும் அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி ஒன் ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ஸ்கொயர் இப்படி சம் போயிட்டே இருக்கும் இதில் இந்த ப்ராக்கெட் ஒரு பைனோமியல் எக்ஸ்பேன்ஷன் இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ இன்டூ ஒன் மைனஸ் கியூ த ஹோல் பவர் மைனஸ் டூ தான் இந்த ப்ராக்கெட்டுக்கான ஃபார்முலா தென் ஒன் மைனஸ் கியூனா நமக்கு தெரியும் அது பி பவர் மைனஸ் டூ இதில் ஒரு பி காமனாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் இந்த பி பவர் மைனஸ் ஒன் கீழே போயிடுச்சுன்னா பின்னு ஆன்சர் ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி பி அண்ட் டுவெல்த் கொஷின் ஏ பாக்ஸ் கண்டைன்ஸ் ஏ ஒயிட் அண்டு பி பிளாக் பால்ஸ் சி பால்ஸ் ஆர் ட்ரான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் ட்ரான் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது ரிசல்ட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இதோட ஸ்லிப் டெஸ்ட் ஃபைவ்க்கான போர்ஷன்ஸ் முடிஞ்சது இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்லிப் டெஸ்ட்டை பிரிப்பேர் பண்ண விரும்புகிற ஆசிரியர் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே விலைக்கான ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அப்போல்லாம் உங்களுக்கு இமிடியட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் திஸ் இஸ் ஃபார் ஸ்லிப் டெஸ்ட் நம்பர் ஃபைவ் தேங்க் யூ